முடியவே முடியாது, பண்ணவே முடியாதுன்னு இருந்த பஸ் ஸ்டாண்டை செம்மையாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட், பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் சிட்டிக்கு அண்டரில் டெவலப் பண்ணியிருக்கோம். அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். எத்தனை கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 கோடி செலவு பண்ணி இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே சுற்றி பார்த்து ப்ளஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இந்த கடைகளை எப்படி நம்ம எடுக்கிறது, இந்த கடைக்கு வாடகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா போயிட்டுருக்கு, அட்வான்ஸ் 10 லட்சம் ரூபா. ஸோ இதனை எப்படி நம்ம கம்மியான விலைக்கு எப்படி எடுக்கிறது, அதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள், பார்த்து நீங்களும் பிஸ்னஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. தஞ்சாவூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் செம்மையாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் க்ளோஸ் டு 2 இயர்ஸாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 2019 செப்டம்பர் 8 க்ளோஸ் பண்ணாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை. ஆல்மோஸ்ட் எப்போ திறக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 8 தான் திறந்துருக்காங்க, 2021. ஸோ 2 வருஷமாக ரெனோவேட் பண்ண பஸ் ஸ்டாண்ட் இது. இந்த பஸ் ஸ்டாண்டில் 39 பஸ் பே இருக்குது. ஸோ 39 பஸ் பேனால் அந்த பஸ் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த பே 39 பஸ் நிற்கலாம். ஸோ 5 வெயிட்டிங் ஹால் ஃபார் பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதுக்காக 5 வெயிட்டிங் ஹால் கட்டியிருக்காங்க. மதர் ஃபீடிங் சென்டர் இருக்குது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டாய்லெட்ஸ் இருக்குது, செப்பரேட்டாக ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டாக இருக்குது. அப்புறம் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் கியாஸ்க், 6 கியாஸ்க் வச்சுருக்காங்க. அப்புறம் 2 பக்கமும் ஷாப்புங்க, இந்த பக்கம் 40 ஷாப், அந்த பக்கம் 40 ஷாப், அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல்லாகவே ரெண்டல் போயிட்டுருக்காங்க. ரெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 1 லட்சரூபா வாடகை கேட்குறாங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து டெண்டர் எடுத்துடுறாங்க, கவர்மெண்ட்லேருந்து எடுத்து கை மாற்றி விடுறாங்க இப்போது. ஸோ அதனால தான் இவ்வளோ ரெண்டல் அதிகமாக போகுது. ஸோ நம்ம எப்படி இப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெப்சைட் இருக்குது, டெண்டர்ஸ்க்கான வெப்சைட் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் போய்ட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஒரு சிட்டியில் என்னென்ன ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிட்டு அவங்களே டெண்டர் போட்டிருக்காங்க, இதோ இது வருது ஆப்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ போய் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் எடுக்கலாம், எடுத்து நம்ம அந்த பிஸ்னஸை ரொம்ப கம்மியான ரேட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இவங்கள்ட்டேருந்து வாங்குறதுனால நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இப்போ ஷாப்ஸ் எதுவுமே இல்லையா, எல்லா ஷாப்ஸுமே ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆயிடுச்சு. பட் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக அவங்களை அப்ரோச் பண்ணலாம். 2 கடைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க, இவங்களை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கடை கிடைக்கும். கடை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 80,000 வாடகை சொல்கிறாங்க, ப்ளஸ் 10 லட்சரூபா அட்வான்ஸ். ஸோ இது ஹெவி பட்ஜெட்டில் போய் நீங்கள் ஷாப் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இங்கே நீங்கள் ஷாப் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் லொக்காலிட்டியில் ஒரு நல்ல இடமா எடுத்து நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எடுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா மக்கள் வராங்க. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ், அந்த பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர்ஸ், அப்புறம் அந்த பேசஞ்சர் வந்து ஜாமான்கள் வாங்குவாங்க. ஸோ இதனால் இப்போ டெய்லி பிஸ்னஸ் உங்களுக்கு இன்டர் டே மாதிரி டெய்லி பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ரெவன்யூ வரும். ஸோ அதுதான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஷாப்ஸ்க்கும் வெளியில் இருக்கிற ஷாப்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம். ஸோ இதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். 10 லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணி இங்கே ஷாப் எடுக்கணுமா, இல்லை குறைஞ்சமா 2 லட்சம் 3 லட்சம் வெளில நான் எடுத்து சூப்பராக செமை பண்ணாமா, இது வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துங்க. 434 2-வீலர்ஸ் நிற்க முடியும் இந்த பஸ் ஸ்டாண்டில், 61 4-வீலர்ஸ் நிற்க முடியும், 31 ஷாப்ஸ் இந்த பக்கம், ப்ளஸ் 8 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் ஒரு 40 ஷாப்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ஷாப்ஸ் கிட்டே இருக்குது இந்த ஹோல் பஸ் ஸ்டாண்டில். ஸோ அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ க்ளோஸ் டு 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 பஸ் ஸ்டாண்டுக்கும். இது வந்து தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவையாறு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த திருவையாறு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க. மல்டி லெவல் ஏரியா பார்க்கிங்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பார்க்கிங், அதுக்கப்புறம் மாடியில் ஒரு பார்க்கிங். இதெல்லாம் இந்த சென்னையில் அது மாதிரி ஹைஃபை சிட்டியில் தான் பார்க்க முடியும். பட் தஞ்சாவூரில் ஃபஸ்ட் டைமாக மல்டி லெவல் பார்க்கிங் இறக்கியிருக்காங்க. ஸோ இது பயங்கரமான டெக்னாலஜி, நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. 4 பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இடம் ஸ்பேஷியஸாக இருக்குது, பஸ் எல்லாம் அழகாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, பஸ்ஸு போகிறதுக்கு. முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப கஜ கஜன் இருக்கும், ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும். பட் இங்கே அப்படி எதுவுமே இல்லை, ரொம்பவே நீட்டாக ரொம்பவே ஸ்ட்ரக்சர்டாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கணும் நம்ம தஞ்சாவூர் சார்பாக. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் த கவர்மெண்ட், வாட் த கவர்மெண்ட் இஸ் கிவிங் டு அஸ்.
ஸோ மக்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்பாக நம்ம ரொம்பவே நீட்டாக இருக்கணும், ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும். இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா துபாயும் சரி சிங்கப்பூரும் சரி மக்கள்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஒரு லைட்டாக எச்சு துப்பினாலும் சரி யூரின் பாஸ் பண்ணாலும் சரி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி ஹெவி பெனால்ட்டி போடுவாங்க. அதனால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உடனே அவன் ஃப்ளைட்டை ஓட்டி இறங்கி இந்தியா வந்தோடனே காரி காரி துப்புறதும் நம்ம கலாச்சாரத்துக்கு அப்படியே மாறிடுவாங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அதனால சொல்லுவாங்க. பட் நான் என்ன சப்போ ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, எல்லாத்தையும் எப்படி நம்ம வெளிநாட்டில் இருந்தோமோ அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் நம்ம நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் இருப்போம், நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுப்போம். அப்போ தான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு அடிஷ்னல் சப்போர்ட். ஏன்னா கவர்மெண்ட் நம்மள்ட்டன்னு எதிர்பார்க்கறது இது ஒன்று தான், நீட் அண்ட் க்ளீனாக இருந்தாலே இந்த நோய்கள் இந்த கரோனாவே தெரியும் உங்களுக்கு எந்தோ பெரிய பாதிப்பை உண்டுபடுத்தியிருக்குன்னு. எல்லாம் மாஸ்க் போட்டுக்கோங்க, எங்கேயுமே எச்சி துப்பாதீங்க, ஸ்பிட் பண்ணாதீங்க. ஸோ யூரின் வந்து டாய்லெட்டில் போய் போங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டும் சரி நம்ம நாடும் சரி ரொம்பவே நீட்டாக இருக்கும், ரொம்பவே க்ளீனாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு தான் ஆரோக்கியம், நம்மளுக்கு தான் அந்த ஸ்ட்ரென்த், ஸ்மார்ட் சிட்டி ஆகிட்டோம். ஸோ தஞ்சாவூர் வந்து உன்னோட ஸ்மார்ட் சிட்டி. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் பர்சனாக ஆகி நம்ம கண்ட்ரியையும் நம்ம பஸ் ஸ்டாண்டையும் சூப்பராக வச்சுக்கோங்க.